கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்கும்போது எந்த பயமும் நம்மை சேதப்படுத்தாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மாறாக நாம் பயப்படும்போது நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு சம்பவிக்கும். யோபுவுடைய காரியத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு பயந்து கொண்டிருந்த காரியம் அவருக்கு சம்பவித்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த பயம் நம்மிலிருந்து முற்றிலுமாய் மாறிப்போக வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் பயத்தினாவே உங்களுக்கு கொடுக்கவில்லை, தெளிந்த புத்தியும் அன்பும் பலமும் உள்ள நல்ல ஆவியும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. தெளிந்த புத்தி உள்ள அன்புள்ள நல்ல ஆவி அவர் கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுக்கவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனவே நாம் பயப்படக்கூடாது. இந்த நாம் பயத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பயம் நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால், என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆதியாகம 3:10 அப்படியே 10 நாம் பார்க்கும்போது, ஆதியாக 3:10 இப்படியாக சொல்கிறது. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாவதாக. இங்கே ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் இருக்கும்போது விலக்கப்பட்ட கனி அவர்கள் புசித்ததையும் அதனாலே அவர்கள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமை பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்க வருகிறார். அவர்களோடு சஞ்சரிக்கிறார், பேசுகிறார். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். காரணம், அந்த கனியை புசித்த பொழுது அவர்கள் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டார்கள். நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவம் நம்மிலே இருக்கும் என்று சொன்னால் பயம் நம்மை பற்றி கொள்ளும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பினால் மட்டுமே பயத்தை நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்து போட முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீது 34 4 இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று சொல்லி. ஹாலேலூயா. இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், தேவனை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடினேன் என்று சொல்லி தாவீது அழகாக சொல்லுகிறார். தேடும்போது நம்முடைய பயத்தை அவர் எடுத்து போனார். எப்போதும் அவருடைய சமூகத்திலே, அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். எப்போதும் அவருடைய பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும். அப்போது மாத்திரமே பயத்தை விட்டு ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. 3 நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:10 அதனுடைய 50 இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்றார் என்று சொல்லப்படுகிறது. நாம் பயப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் நம்மிலே இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் பயப்படாதபடி நாம் சந்தோஷமாக வாழ முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அழகாக அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி. நாம் பயப்படாதபடி கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கி போடுவார். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது, கர்த்தரை தேடும்போது, அது மாத்திரமல்ல அவரை விசுவாசிக்கும் பொழுது பயத்தினாவை நம்மை விட்டு போய்விடும். நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இறக்கமும் அடற்ற கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இருந்த நாளிலும் கொடுத்ததான நல்ல மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் இருந்து உம்முடைய பிள்ளையாய் வாழ்ந்து பாவத்தை விட்டு விலகி உம்மை தேடி விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பயமில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. யார் யார் பயத்தின் ஆவினால் நெருக்கப்படுகிறார்களோ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எந்த விதமான பயத்தில் இருந்தாலும் எல்லா விதமான பயத்தையும் எடுத்து போட்டு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சமாதானத்தை கொடுங்க, நல்ல சந்தோஷத்தை கொடுங்க, நீடிய வாழ்க்கையை ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்து மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்து உங்கள் சமூகத்தில் தருகிறேன். அப்போ எந்த சூழ்நிலையும் பிள்ளைகள் காணப்பட்டாலும் எல்லாவித பயத்தையும் மாற்றிப்போட்டு கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன். நீ தாமே பொறுப்பிடும் ஆளுகை சேமிப்புகள் எல்லாவற்றையும் இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா.